Welcome to our YouTube channel. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்த நொங்கு வச்சு நான் இப்ப ஒரு கீர் செய்ய போறேன். இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் சில குழந்தைகள் நொங்கு சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த சாப்பிடாத குழந்தைக்கு நம்ம எப்படி செய்யணும்ங்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன் நான். இது கூட வந்து ஒரு பாக்கெட் பாலை இந்த பாத்திரத்துல போடுறோம். இப்ப நம்ம அடுப்பு பத்த வைக்கலாம். இப்ப இந்த ஒரு பாக்கெட் பால் கூட இதுல வந்து ஒரு 50 மில்லி தான் நான் தண்ணி சேர்க்கறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கல. இதே போதும். ஏன்னா கொஞ்சம் திக்கா இருந்தாதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்டா. இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுண்ட வைக்கணும் இந்த பாலை. அப்பதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த நொங்குல நிறைய நன்மைகள் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த நொங்கு வந்து இந்த தோலோட சாப்பிட்றதா வந்து நம்ம வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் நானும் தோலோட தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க வந்து அந்த தோலெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம அதை உரிக்கிறோம். அதே மாதிரி நொங்கில் வந்து இந்த சின்ன நொங்காக வாங்கணும். அது உள்ள வந்து நமக்கு அந்த தண்ணி நிற்கும். அது வந்து தான் நல்ல நொங்கு. இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கல் நொங்குன்னு சொல்லுவாங்க, கடுக்கா. அந்த கடுக்காக நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. அது வந்து நமக்கு நீர் கடுப்பை தான் உண்டாக்கும். இந்த நொங்கில் நிறைய பலன் இருக்குது. இந்த பனஞ்சால இந்த பனைமரத்தில் இருக்கிற அத்தனை பொருளுமே வந்து நமக்கு நல்ல உபயோகம் தான் படுது. இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த அந்த நொங்கு நல்லா சாப்பிட்ணும். அந்த பனங்கிழங்கு கூட நல்லா சாப்பிட்ணும். அதே மாதிரி இந்த நொங்கு வந்து நம்ம நல்லா தோலை எடுத்துட்டு இதை வந்து தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா இந்த தட்டை அம்மா வருது பார்த்தீங்களா, அது வராமல் தடுக்கிறதுக்கு கூட நம்ம அந்த வெயில் டைமில் இதை ரொம்ப வாங்கி நம்ம சாப்பிட்ணும். வெயில் டைமில் இந்த நீர் சுருக்கம், நீர் கடுப்பு, மஞ்சக்காமலை, டைஃபாய்டு, அப்புறம் வந்து இந்த அல்சர் பிரச்சனை, இந்த வயிறு வலி இதெல்லாம் வரும். அதனால வந்து நம்ம இந்த இலை நோங்கு வாங்கி தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த கல் நோங்கு பார்க்க பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கல் நோங்கு வாங்கி சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டோன்னா இல்லாத நோய்களையும் தான் அது கொண்டு வரும். இதுதான் வந்து இந்த இளம் நொங்கு தான் வந்து நமக்கு இந்த நோயை தடுக்கிறது. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நொங்குங்க. வந்து இப்படி நம்ம இந்த தோலை எடுத்துடணும். எடுத்து தான் நம்ம சாப்பிடலாம். ஆனால் பிள்ளைங்களுக்காக நம்ம கொடுக்குறோம். அந்த தோப்பு இருந்தானே ரொம்ப வயிறு வலிக்கு நல்லது. இந்த மாதுளம் பழத்தில் வந்து அந்த பிஞ்சை வந்து அந்த வயிறு வலிக்கு அரைச்சி குடிப்பாங்க. அப்படி குடிச்சானிக்கு வயிறு வலி கேட்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இப்போ அந்த மாதுளம் பழம் ஜூஸ் போட்டால் கூட அந்த உள்ளே இருக்கிற அந்த எல்லோ கலர் தோலை போட்டு தான் நான் போடுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சத்து. அதே மாதிரி தான் அந்த நொங்கலும் இருக்குது. ஆனால் இவங்க சின்ன பசங்களாம் இப்போ அதை எடுத்துகிட்டு தான் கேட்குறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எடுத்துட்டு, ஏன்னா அவங்க விருப்பப்பட்டால் தானே சாப்பிடுவாங்க. இந்த நொங்கை தான் நம்ம நல்லா வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சீசன் டைமில் நம்ம டெய்லி கூட சாப்பிடலாம். இது சாப்பிட்றனால நமக்கு எந்த கெடுதியும் கிடையாது, ரொம்ப நல்லது தான். இது தட்டமாக வந்துட்டால் கூட சரி, அவங்களுக்கு டெய்லி நம்ம வந்து இந்த நொங்கை வாங்கி வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். நல்லா அந்த பழைய சாப்பாடு, அதில் வந்து சின்ன வெங்காயம், தயிர் இதெல்லாம் போட்டு தான் அவங்களுக்கு மெயினாக கொடுக்கணும். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, உடல் எடை குறைக்கணுங்கிறவங்க கூட டெய்லி இதை வந்து காலையில் டைமில் நல்ல ஒரு டிஃபன் மாதிரி கூட எடுத்து சாப்பிட்லாம். இதை எவ்வளோ சாப்பிட்டாலும் தாங்கும். இதனால் வந்து எந்த கெடுதலும் வராதுங்க. இதை கூட நல்லா சாப்பிட்லாம். மெயினாக வந்து இந்த ஹீட் உடம்புக்காரங்களுக்கு டெய்லி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நம்ம இந்த சின்ன குழந்தைக்கு கொடுக்குறமே எதனா சளி பிடிச்சிக்குமோன்னு பயப்படவே வேணாம். இது சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாத குழந்தைக்கு தான் நான் இப்போ வந்து பாதாம் பவுடர் ஒரு டீஸ்பூன் அதில் கலக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் நொங்கை சேர்க்க போகிறேன். இது சாப்பிடாத குழந்தை கூட நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நொங்கில் இருக்கிற பலனை விட இப்போ இந்த பால்லையும் நல்லா சுண்டை வச்சு கொடுத்தோம்னு சொன்ன அன்றைக்கி அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பால் வந்து நம்ம இப்போ அடுப்பில் வைக்கிறோம், அது பொங்கிச்சு அவ்வளோதான் காய்ச்சியாச்சு இப்போ குழந்தைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே கொடுக்கக்கூடாது. அது குழந்தைக்கு கொடுத்தாலும் சரி, பெரியவங்க குடித்தா கூட சரிங்க, நல்ல ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்டணும். சிம்மில் வச்சு நல்லா கரண்டி விட்டு கலறிட்டு நல்லா சுண்டை வச்சு அந்த பாலை வடிகட்டி அதுக்கப்புறமா நம்ம ஒரு இனிப்பு சேர்த்து நம்ம குழந்தைங்களோ நம்மளோ குடிச்சானிக்கு அவ்வளோ ஒரு திக்னஸாக இருக்கும். நம்ம வந்து ஆவினில் வந்து இந்த ப்ளூ பால் தான் வாங்கணும் குழந்தைக்கு. இந்த க்ரீன் பாலோ இந்த எல்லோ பாலோ நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது. அதில் நிறைய கொழுப்பு சத்து அடங்கப்பட்டிருக்கு, அதனால் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த பாலில் நம்ம நல்லா சுண்டை வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா குடிப்பாங்க, அதில் ஒரு நல்ல சத்து இருக்குது. அதே போல் இந்த பாதாம் பவுடரும் நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் நம்ம அந்த நொங்கு பாயசத்தில் இப்போ நான் கலக்கிறேன். இந்த நொங்கு கீரில் அதுவும் வந்து நல்லா உடம்புக்கு ஹெல்த்தி தான். இப்போ இந்த பால் 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சு சுண்டி நல்லா வத்திச்சு நல்லாவும் இருக்குது. பால் இப்போ திக்காகவும் இருக்குது. இந்த நொங்கு இப்போ ரெடி ஆச்சு. இந்த நொங்கை வந்து நம்ம இப்படி கத்தியில் வந்து நம்ம இப்படி கொஞ்சம் ஒன்று ரெண்டு அது சூட்லேயே போட்டோன்னே பாலிலே கரைஞ்சிரும். நம்ம எப்படி கட் பண்ணி நம்ம இப்போ பாலில் சேர்த்துடலாம். அந்த நொங்கு தோலை நம்ம எடுக்கும்போது அதில் இருக்கிற தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதையும் தான் நமக்கு சேர்க்கணும். அதுதான் அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு நல்லது. இப்போ அந்த நொங்கை அதில் சேர்த்துட்டேன் நான். நொங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போட்டால் போதும், அது வெந்துடும். அந்த ஹீட்லேயே அது வெந்துடும்.
அது ரொம்ப மெல்லிசா இருக்கறனால அந்த ஹீட்லயே வந்துரும் நமக்கு வந்து அது நம்ம அந்த பாயசம் குடிக்கும்போது அந்த நொங்கு கீர் சாப்பிடும்போது நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூட அந்த நொங்கு கீர்ல இப்போ நான் ஒரு டீஸ்பூன் பாதாம் பவுடர் நான் கலக்குறேன் நல்ல டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஹெல்தியானது அதோட வாசனை கூட ரொம்ப நல்லா இருக்கும் இதனால சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இது இது கூட இனிப்புக்கு ஒரு 5 கரண்டி சக்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த பாதாம் பவுடர்லயே இனிப்பு இருக்கும் இப்போ 5 டீஸ்பூன் நான் சக்கரை போட்டுக்கேன் இது வந்து இப்போ நல்ல அந்த சூட்ல பால்ல கரஞ்சி சின்ன பீஸ் ஆயிச்சு நம்ம போடும்போது பெருசா போட்டோம் இப்போ சின்ன பீஸ் ஆயிச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிரலாம் இந்த ஹீட்லயே அது வெந்துரும் இப்போ இந்த நொங்கு கீரை ரெடி ஆயிச்சு நான் இறக்கி வச்சிட்டேன் இதுக்கு வந்து எதும் போட்டு நெய் எல்லாம் போட்டு தாளிச்சு எல்லாம் ஊத்த கூடாது அதுக்கு தான் நம்ம வந்து அந்த டேஸ்ட்க்கு ஹெல்த்திக்கு வந்து பாதாம் பவுடர் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் பாதாம் பவுடர் இருந்தாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு 10 பாதாம அரைச்சி அதை கூட நம்ம பாலில் கலந்து கூட காய்ச்சலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சூட்டில் நம்ம இறக்கி வச்சிட்டோம் இது நம்ம தேவையான சூடு நமக்கு எப்படி குடிப்போமோ நம்ம தேவைக்கு குடிச்சிக்கலாம் குழந்தைங்களாம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சு அவங்களுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்து நல்லா ஊட்டி விடணுங்க இந்த மாதிரிலாம் அவங்க குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வெயில் டைமில் நம்ம கொடுக்கணும் இந்த நொங்கு சீசன் முடிகிற வரைக்கும் நல்ல நொங்கு வாங்கி சாப்பிடணுங்க சாப்பிட்டானே நம்ம உடம்புல இருக்க ஹீட்டுக்கு நல்லது இந்த பொடுகு வராது இந்த வேர்வை இந்த வயிறு வலி இந்த தட்டம்மை வராது இந்த கட்டி இந்த பிம்பிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா வெயில் டைமில் அதுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க அந்த நொங்கில் இருக்கிற பிக்கிரம் பாருங்க அந்த தண்ணியை கூட எடுத்து நம்ம அந்த உடம்புலலாம் தேய்ச்சா கூட அந்த நமச்சல் சொறி சரங்கு எந்த புண்ணு இருந்தாலும் ரொம்ப கேட்கும் அதுக்கெலாம் ரொம்ப நல்லது தான் அந்த தோலை கூட எடுத்து நம்ம கை காலில் தேய்க்கலாம் பெரும்பாலும் நம்ம தோலை எடுக்காமல் சாப்பிட்றதா நல்லது ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி நம்ம உரிச்சு கொடுக்குறோம் அதனால உரிச்சு கொடுத்தாலும் அந்த தோலை எடுத்து நம்ம நல்லா நம்ம சருமத்தில் தேய்க்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லது அப்புறம் உடம்பு எடையை கூட நல்லா குறைக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி சாப்பிடலாம் இது சின்ன குழந்தைய கூட கொடுக்கலாம் இதனால எந்த பயமும் கிடையாது இப்போ இந்த நொங்கு கீர் ரெடி ஆச்சு இதுக்கு மேலே நான் கொஞ்சோண்டு சூரியகாந்தி விதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு அதனால் சின்ன குழந்தையிலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வறுத்து சாப்பிடணும்னு இப்போ நான் சும்மாவே இந்த பாலில் சூட்டில் போட்டிருக்கேன் மறக்காமல் இந்த மாதிரி இந்த நொங்கு சீசன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நல்லா நொங்கு வாங்கி சாப்பிடுங்க நல்லா யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் சாப்பிடுங்க நமக்கும் வந்து ரொம்ப நல்லது தாங்க இந்த மாதிரி சாப்பிட்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்